இன்று வேலை காரியம் வரல, லீவு. எனக்கோ சமைக்க அலுப்பு. ஸ்விக்கில ஆர்டர் பண்ற மூடும் இல்ல. வெளியே போனால் என்ன? கொஞ்சம் பழைய மாடல் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ண உதைத்தேன். சில நாட்கள் எடுக்கல என என்மேல் அதற்கு கோபம் போலும். எனது உதை பயணச்சு போனது. ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட வேண்டும் என்றால் சிறிது தூரம் நடக்க வேண்டும். சின்னதாக ஒரு உரத்த சிந்தனை, பிறகு ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். இன்று ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? வீட்டில் கூட இருந்தும் இப்போது மழை வராது என்று நானே முடிவு செய்து ஹோட்டலுக்கு போகலாம் என்று ஏன் தோன்றியது? இரவு 8 மணிக்கு. ஹோட்டலுக்கு போனவன் அங்கேயே சாப்பிட்டுவிட்டு வந்திருக்கலாம். சாப்பிடும் நேரத்தில் மழை வந்திருந்தால் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுவிட்டு வந்திருக்கலாம். அதையும் செய்யாமல் ஏன் பார்சல் கட்டி கொண்டு தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொண்டு உடனே கிளம்ப வேண்டும்? எல்லாம் ஏன் இன்று இப்படி ஏடாகுடமாக நடக்கிறது? இப்படி வரும் வழியில் கொட்டும் அடைமலையில் ஒதுங்க இடம் கிடைக்காமல் அலைவதற்கா? கொஞ்ச நேரம் நடந்து ஓடி தேடியதில் கடைசியாக சின்னதாக PVC சீட் போட்ட பஸ் ஸ்டாப் போல் ஒரு இடம் தென்பட்டது. அருகில் சென்றதும் தான் தெரிந்தது, அது அந்த வீட்டின் மதில் சுவர். அருகில் பதிக்கப்பட்ட கிருஷ்ண சிலைக்கு மேல் வைக்கப்பட்ட ஒரு சிறிய தடுப்பு என்று. 4x4 சதுர அடியில் ஒரு சிறு கிருஷ்ண சிலை. அதற்கு ஒரு கம்பி கதவு போட்டு பூட்டப்பட்டிருந்தது. கிருஷ்ணருக்கு துணையாக அந்த சிறிய தடுப்பில் இப்போது நானும். இங்கே மலைக்கு ஒதுங்கி நின்ற போது என் மனதில் தோன்றியவைகளைத்தான் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உலகையெல்லாம் காக்கும் இரட்சகன் நீ. உன் சிலையை காப்பாற்றிக் கொள்ள உன்னால் முடியாது என்று நினைத்து மனிதன் போட்டிருக்கும் இந்த கம்பி கதவை பார்க்கும் போது உனக்கு சிரிப்பு வரவில்லையா என்று நினைத்து கொண்டு அங்கிருக்கும் கிருஷ்ணருடன் மனதில் பேச ஆரம்பித்தேன். உனக்குள்ளே இவ்வுலகம், ஆனால் நீயோ இந்த கம்பி கதவுக்குள்ளே. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கப்பா என்று என் குருஜி சொன்னது என் நினைவுக்கு வந்தாலும் என் கேள்விகள் மட்டும் நிற்கவில்லை. கம்பிக்குள் சிறை வைக்கப்பட்ட நீ யாருக்கு உதவ போகிறாய்? நீயே சரணம் என்று வேண்டுபவர்களுக்கு இந்த சிறையை தாண்டி எந்த ரூபத்தில் உதவ போகிறாய்? சரி, யாரை பற்றியோ நான் ஏன் பேச வேண்டும்? என்னை பற்றி பேசுகிறேன். இப்படி வந்து சிக்கி கொண்டேனே, எனக்கு எந்த ரூபத்தில் வந்து உதவ போகிறாய்? இந்த கேள்விகள் எல்லாம் என்னுள் எழச் செய்து என்னை விரக்தியடை செய்யும் உன் உள்நோக்கம்தான் என்ன என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த நான் ஒரு கணம் ஏதோ ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன். அந்த மதில் சுவரின் மூலையில் பழைய துணி மூட்டை போல் ஏதோ கிடக்க அதை சற்று உச்சு பார்த்தேன். அது துணி மூட்டை அல்ல, ஒரு மூதாட்டி. பூச்சி புழு, சில நேரங்களில் பாம்புகள் கூட என்று வரையறையே இல்லாமல் எல்லா ஊர்வனமும் சரமாரியாக வந்து போகும் இடத்தில் ஒரு கிழிந்த அழுக்கு துணியை மட்டும் சுற்றி கொண்டு இங்கு வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறாள். யாரை பெற்ற தாயோ ஆதரிக்க ஆளில்லாமல் இங்கே அடைக்கலம் வந்திருக்கிறார். அவர் ஏதோ முனகுவது போல் இருந்தது. உச்சு கேட்டதில் என்னிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது. என்னமா வேணும் பணிவுடன் நான், ஐயா சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கய்யா. அந்த மூதாட்டியின் முனங்களின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. அத்தனை கேள்விகள் பொங்கி எழுந்த என் மனதில் இப்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நின்றது. இந்த மலையில் இந்த இரவில் ஒரு இளைஞன் நானே இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட சலித்துக் கொள்ளும் போது இந்த மூதாட்டி என்ன செய்வார் என்ற ஒரே ஒரு கேள்வி. இந்தாங்கம்மா, தோசை இருக்கு, சாப்பிடுங்க. தண்ணி பாட்டில் கூட இருக்கு. நடுங்கி ஒடுங்கின அந்த மூதாட்டியின் கையில் ஓட்டலில் வாங்கிய பார்சலை குனிந்து கொடுத்தேன். கிருஷ்ணா நல்லா இருப்பா? என்னை ஆசீர்வதிப்பது போல் கையை உயர்த்தி தலையில் கை வைத்து கூறினாள். என்னை ஏன் பாட்டி கிருஷ்ணா என்று அழைத்தாள்? அவள் கிருஷ்ணரிடத்தில் உணவை கேட்டிருப்பாள் போலும். ஆதலால் யார் கொடுத்தாலும் கொடுப்பவன் கிருஷ்ணன் தான் என்ற நம்பிக்கை போலும் அவளுக்கு என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். இப்போது எனக்குள் திடீரென்று ஒரு பொறி தட்டியது. எனக்கு எந்த ரூபத்தில் வந்து நீ உதவி செய்ய போகிறாய் என்று நான் உன்னை கேட்டேன். இப்பொழுது புரிகிறது, உதவி தேவைப்பட்டது எனக்கல்ல, அந்த மூதாட்டிக்கு என்று. உதவியதும் நான் அல்ல, என் ரூபத்தில் நீ என்று இப்போது கிருஷ்ணரை பார்க்கிறேன். இத்தருணத்தில் மூதாட்டிக்கு நீதான் நான். கம்பிக்குள் இருக்கிற நான் கம்பிக்கு வெளியே இருக்கிற உன்னை வைத்து பாட்டிக்கு எப்படி உணவை வரவைத்தேன் பார்த்தாயா என்று அவர் கேட்பது போல் இருந்தது. யார் கடவுள், புரிகிறதா? நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.